ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட இந்த சுவிசேஷத்திலே முக்கியமான ஒரு பகுதி, இயேசு ஏன் நமக்காக மரித்தார் என்பதை குறித்து நாம் பல நாட்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும், அவர் நமக்கு பாவ நிவாரண பலியாக அல்லது பரிகாரமாக அவர் மரித்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிகாரம் அல்லது இந்த சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட், தண்டனை மாற்று பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். பீனல் சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினாலஜியை குறித்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த பரிகாரம் என்பதும் இந்த பதிலாக என்பதும் வேதத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதுதான் சுவிசேஷத்தினுடைய மையம் என்று ரிஃபார்மர்ஸ் அல்லது சீர்திருத்தவாதிகள் சொல்லுகிறாங்க. ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து அதை அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். தி சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் பாடுகள், அண்டர் த ரேத் ஆஃப் காட், தேவனுடைய கோபாக்கினையினால் வந்த பாடுகள், இன் அவர் பிளேஸ், நம்மளுடைய இடத்துல, என் மேலே வர வேண்டிய கோபம் என் இடத்துல அவரை தூக்கி வச்சாச்சு. இப்போ எதுக்கு? டு பே த டெப்ட் ஆஃப் சின், என்னுடைய பாவத்திற்கான கடன்கள், அதை இயேசுவின் மேலே போட்டுறாங்க. ஏன் பாவம்? யார் மேலே போடப்பட்ட கடன்? யார் பதில் செலுத்துறா அப்படின்னா, எனக்கு பதிலாக இயேசு செலுத்துறாரு. இப்போ என்ன செலுத்துறாரு? பாவத்திற்கான தண்டனை. இப்போ இங்கே கடன் சொல்லும்போது என்ன அப்படின்னா, இதை சரி பண்ணுறதுக்கு தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ண, அடி வாங்கணும் இல்லை? நான் பண்ண தப்புக்கு நான் அடி வாங்கணும். ஆனால் எனக்கு பதில் யார் அடி வாங்குறேன்னா, இயேசு அடி வாங்குறாரு. யார்கிட்டருந்து வாங்குறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ பிசாசிட்டிருந்து வாங்கலை. யார்கிட்டருந்து வாங்குறாருன்னா, ஃப்ரம் அவர் கிரியேட்டர். ஏன்னா நான் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்? நான் ஒன்று பிசாசுக்கு விரோதமாக பாவம் செய்யலை. நான் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னா, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். இப்போ ஏன் பாவத்துக்கு தண்டனையை கொடுக்கணும்? இப்போ ஏன் பாவத்துக்கு தண்டனை யார் கொடுப்பான்னா, தேவன் கொடுக்குறாரு. கொடுக்குற ஆளை பொறுத்து தான் தண்டனையோட அளவு இருக்குல்ல. டீச்சர் அடிக்கிறதுக்கும் ஹெட் மாஸ்டர் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ என்ன ஆகுது? தேவன் தண்டனையை கொடுக்க போகிறாரு. இந்த தண்டனையை வாங்கணும், நம்மளால் வாங்க முடியாது. இப்போ ஏன் இடத்துல நின்று ஏன் பாவத்துக்காக தண்டனையை ஒருத்தர் வாங்குறாரு? தண்டனை மாற்றப்படுகிறது. என் மேல் இருந்த தண்டனை இயேசுவின் மேல் மாற்றப்படுகிறது. தண்டனை மாற்று. என்ன தண்டனை? பரிகாரம். நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாகிய தண்டனை. அதனால தான் சொல்கிறோம், தண்டனை மாற்று பரிகாரம். என் மேல் நான் செய்த பாவத்திற்கு விழ வேண்டிய தண்டனை எனது இடத்தில் எனக்கு பதிலாக இயேசுவின் மேல் தண்டனை, பாவத்திற்கு பரிகாரமான அந்த தண்டனை. யாருடைய பாவத்திற்கு? உங்களுடைய பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் பரிகாரமான தண்டனை அவர் மேல் விழுகிறது. தண்டனை கொடுக்கறது யாரு? ஏதோ பிசாசோ அவனுடைய ஏஜென்ட்ஸோ இல்லை, இல்லை, இல்லை. தண்டனை யாரு கொடுக்குறானா? தேவன் கொடுக்குறாரு. ஏன்னா பாவம் யாருக்கு விரோதமாக செஞ்சோம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக தான் செஞ்சோம். அப்போ நல்ல கவனிங்க, தேவன் தண்டிக்கிறார் யாரை அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா தேவனின்றே சொல்லணும். டாக்டர்லாம் எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு வந்து அந்தனுடைய இம்முக்கியத்துவம் புரியணும்னு சொல்ல வரேன். இதுதான் ரேன்சம், பீனல் சப்ஸ்டிடியூஷன். இந்த படம், எனக்காக இயேசு அடி வாங்குகிற இந்த படம், எனக்காக இயேசு தண்டிக்கப்படுகிற இந்த படம், வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், இங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். லேவியராகமம் 16 அதிகாரம், வேதத்தில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை சுற்றி தான் நம்ம அடுத்த சில நாட்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் கவனிங்களே, வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியராகமம் 16:15-16 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேளுங்க. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று, அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து, அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுள்ள நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். இந்த மாதிரி வசனங்களை நம்ம படிக்கிறது இல்லை. நம்ம படிக்கிறது இல்லைனாலும் இதெல்லாம் பிரசங்கத்துக்குன்னு வச்சிட்டோம். இதெல்லாம் வேத வல்லுநர்கள் பிரசங்கிக்க வேண்டியது, போதகர்கள் பிரசங்கிக்க வேண்டியது அப்படின்னு தூய்த்துற வச்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி வசனங்கள்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய சின்ன பையனுக்கு கூட தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இதெல்லாம். ஒரு முறை ரிஃபார்மர்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ண போகிறார். அவர் பிரசங்கம் பண்ண போகும்போது அங்கே கிட்டத்தட்ட எல்கேஜி யூகேஜியிலேருந்து பிள்ளைங்க இருப்பாங்க.
அப்போ அந்த ஹெட்மாஸ்டர் அவர் கேட்குறாரு, நான் இங்கே ப்ரொபிஷியேஷன், அட்டோன்மெண்ட், அதாவது கிருபாதர பலி, பாவ நிவாரண பலி, இதெல்லாம் பற்றி பேச போகிறேன், ஆண்டவருடைய பாடுகளெல்லாம் பற்றி பேச போகிறேன், இவங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அங்கே இருந்து ஆசிரியர் சொல்கிறார், தலைமை ஆசிரியர் சொல்கிறார், ஐயா இந்த பள்ளி யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சீர்திருத்தவாதிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அந்தளவு கற்றுக் கொடுத்ததுனால நீங்கள் எந்த வசனத்தை பற்றி பேசுகிறாலும் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு பிரசங்கமான ஆரம்பிக்கிறார். அப்போது இயேசுவினுடைய கெத்சமனை பாடுகளை பற்றி, கெத்சமனையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜபத்தை பற்றி பேசுகிறார். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமி செய்யக்கூடிய அந்த ஜபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, அப்போ அவர் அந்த பாத்திரம் என்பது கோபம், உக்கிர வண்டல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி உங்களை யாருக்காவது புரியுமா, அந்த கோபம் என்ன கோபம், யாருடைய கோபம்னு தெரியுமா அப்படின்னா, ஒரு பெண் எந்திரிச்சு கையை தூக்கினா, 9 வயசு சிறுமி கையை தூக்குறா, எனக்கு தெரியும் பாஸ்டர். என்னமா உனக்கு தெரியும், அந்த பாத்திரத்தில் இருந்தது என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த பாத்திரத்தில் இருந்தது ஒன்றும் இல்லை, அது தேவனுடைய கோபாக்கினை. 9 வயது சிறுமிக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி உமக்கு சித்தமானால் நீங்கட்டும்னு சொல்லும் பொழுது, அந்த பாத்திரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய உக்கிர வண்டல்கள் தான் அந்த பாத்திரம் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிஞ்சிருந்துச்சு. நம்மளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் தெரிய வேண்டிய ஆழமான அல்ல அடிப்படையான சத்தியங்கள் இவை. அதனால தான் இதை நம்ம படிக்கிறோம். இங்கே பாருங்களேன் என்ன சொல்கிறாரு. முதல்ல ஒரு வெள்ளாட்டு கடாவை பலியிடுறாங்க. அதில் ஒரு அழகாக வசனம் விளக்குது பாருங்களேன். வெள்ளாட்டு கடை பலியிட்டாங்க, ஐயோ பாவம் வெள்ளாட்டு கடை, அது எதாவது தப்பு செஞ்சுதா, அது எந்த தப்பு செய்யலை, அது யாரையா போய் கொன்னுச்சா, அது யாரையும் கொல்லலை, அது எது திருடிச்சா, திருடலை, அது உபச்சாரம் பண்ணிச்சா, பண்ணலை, அது எதாவது தேவனுக்கு விரோதமாக மீறுதல் பண்ணிச்சா, பண்ணலை, அது தேவனை எதாவது எதிர்த்து நெஞ்சு நிமித்திட்டு நின்றுச்சா, நிற்கலை, அது பாவம் வெள்ளாட்டு கடை ஒன்றுமே செய்யலை. அப்போ ஏன் சார் அந்த வெள்ளாட்டு கடவை கொன்னீங்க? அடுத்த வசனம் சொல்லுது ஏன் கொண்டாங்கன்ட்டு. 16வது வசனம் ஏன் கொண்டாங்களாமா? இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டு, இஸ்ரவேல் புத்திரருடைய பாவம், இஸ்ரவேல் புத்திரருடைய மீறுதல், இவங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பிராய சித்தமாக யாரை கொண்டாங்கன்னா ஆட்டை கொண்டாங்க. அப்போ ஆடு இன்னசண்ட்டு, ஆடு எந்த பாவமும் பண்ணலை, ஆடு எந்த மீறுதலும் பண்ணலை, ஆடு எதுவும் தேவனுக்கு விரோதமாக செய்யவே இல்லை. ஆனால் இவன் மீறுதல் பண்ணான், இவன் பாவம் பண்ணான், இவனை கொல்றதுக்கு பதிலாக, இவன் இரத்தத்தை சிந்துறதுக்கு பதிலாக அநியாயமாக அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு சாகடிக்கப்படுகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான சத்தியம், பீனல் சப்ஸ்டிடியூஷன், நமக்கு பதிலாக தண்டனை ஏற்றது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக அந்த ஆடு தண்டனை ஏற்றது. ஒரு எடுத்துக்காட்டோட இதை விளக்குற பாருங்களேன். பல பேர் உட்கார்ந்து மதுபானம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இரண்டு நண்பர்கள் அதில் குடியின் உச்சத்தில் போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவன் மற்றவனை காயப்படுத்துகிறான், ஆனால் காயத்தினுடைய விளைவு அவன் அந்த இடத்துலேயே மரணம் அடைஞ்சிடறான் அந்த தாக்குதல்னால். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இந்த இவன் ஒருத்தன் இவனை கொண்டுட்டான்னு தெரிஞ்சிடுச்சு, நாளை பார்க்கல. இப்போ இவன் என்ன பண்ணுறான், வேகமாக அந்த கடையை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறான். எல்லோரும் ஏதோ சலசலப்புன்னு பார்க்குறாங்க. ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு, இந்த பையன் வேகமாக வெளியே போகிறான் அப்படின்னா, ஏ அவன்தான்ப்பா இவன் அடித்தான்னு சொல்லி துரத்துறாங்க. இவர் ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு, நிச்சயமாக தெரியும் இவர் தான் கொலகாரன்னு சொல்லி சட்டையிலலாம் ரத்தமாக இருக்குது, பின்னாலேருந்து துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ துரத்தி வந்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது இவர் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு நபர் மிகவும் அழகான நேர்த்தியான தோற்றம், நேர்த்தியான ஆடை அலங்காரத்தில் ஒருத்தர் இருக்கிறார். இவன் ரொம்ப கசங்கி அழுக்காக இருக்கிறான், மேலெல்லாம் ரத்தமாக இருக்குது. இப்போ உள்ளே வந்து நிற்கிறான், என்னப்பா ஆச்சு, ஐயா ஒரு கொலை பண்ணிட்டேன், போதையில் தெரியாமல் செஞ்சிட்டேன், அவன் இறந்துட்டான், ஊரே துரத்திட்டு வருது, என்ன செய்யன்னு தெரியல, இப்போ என்னப்பா செய்கிறது, வீட்டை சுற்றிட்டாங்க, என்ன செய்கிறது, எப்படி தப்பிக்கிறது, ஒரே ஒரு வழிதான் இருக்குது, உனக்கு பதிலாக நான் அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணும், எனக்கு பதிலாக நீ இங்கே வந்து இருந்துருன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த நேர்த்தியான இருந்த ஆடையை எடுத்து அவன் மேலே போட்டுட்டு, அவன் மேலே இருந்த அந்த கசங்கிய அந்த கந்தலான இரத்த கரை படிந்த அந்த ஆடையை எடுத்துக்கிட்டு தன் மேலே போட்டுக்கிட்டு இவர் வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனேயே அவங்க பார்க்குறாங்க, இவன் தாண்டா கொலகாரன் அப்படின்னு சொல்லி என்னன்னு விசாரிக்காமல் அந்த கொலகாரனுக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருந்தாங்களோ அதை இந்த இன்னோசன்ட் மேன், கள்ளம் கபடம் இல்லாத அந்த மனிதனுக்கு அத்தனை தண்டனையும் வழங்கப்பட்டது அவ்வளோ பேரால். இதுதான் சப்ஸ்டிடியூஷனரி டெத். இதைத்தான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே செய்து முடித்தார். இதுதான் பாவத்திற்கான கிருபாதார பலி. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அழுக்கான இரத்த கரை படிந்த
அந்த மோசமான ஒரு நிலைமையில் உள்ள வஸ்திரம், அதாவது நம்மளுடைய நீதி அல்லது இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய நேச்சர் அப்படி கலங்கப்பட்ட அந்த சுபாவத்தில் இருந்த நமக்கு அவர் இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஸ்தானம் என்னென்னா அவருடைய பிள்ளை, இன்னசென்ட், அவருடைய இன்னசென்ஸ், அவரோட ரைச்சியஸ்னஸ் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிவிட்டார். நாமளும் சொல்கிறோம் நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறோம், ஆனால் அதுக்கு பின்ன என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு மரணம், ஒரு மரணம். இங்கே ஒரு வெள்ளாட்டுக்கடை தப்பே செய்யாமல் இறந்தது போல் எந்த தவறும் செய்யாமல் அந்த தேவ ஆட்டுக்குட்டி மரித்தது உங்களுக்காக எனக்காக. நினைவுகூர்வோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்கள் மேல் விழ வேண்டிய தேவ கோபாக்கினை உமது மீது விழுந்து உம்மை நொறுக்க தேவன் சித்தமானார். அப்பா, எங்களுக்கு பதிலாக, எங்களுக்கு எங்களை மீட்கும் பொருளாக நீர் உம்மையே ஒப்பு கொடுத்துரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனுடைய ஆழத்தை அறிந்தவர்களாக, இந்த அன்பை உணர்ந்தவர்களாக, உமக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.